சமுத்திரக்கனி இயக்கியிருக்கிற படம் சசிவ்குமாருக்காகவே எழுதப்பட்ட கதை, ரொம்ப நல்ல கதை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கதை. அது மட்டும் இல்லை, நான் சமுத்திரக்கனி கிட்ட என்ன பார்க்குறேன்னாங்க, ஒரு சினிமா பார்ப்பது போல் இல்லாமல் என்னமோ அந்த இடத்துல அந்த சம்பவத்தில் இருக்கின்ற மாதிரி ஒரு உணர்வை சமுத்திரக்கனியின் எல்லா படங்களிலுமே நான் பார்க்கிறேன். அதே மாதிரி தான் அந்த முதல் படம் நாடோடிகள் இருந்தது, இப்போ இந்த படமும் அப்படி தான் இருக்குது. அந்த பர்டிகுலர் பிளேஸ்லேயே நம்ம ஏதோ சேர போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கோம், சுற்றியில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை ரொம்ப அழகாக ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையும் ஒரு போராட்டம் தான்ங்கிறது யதார்த்தமாக கிராமப்புற பணியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நினச்சி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி லைஃப்பில் இந்த மாதிரி வில்லேஜில் இருக்கிறவங்க எப்படி அவங்களுடைய அவங்களுக்கிடையே டெய்லி ஏற்படுகின்ற அந்த போராட்டங்களை உண்மையாக பார்க்கின்ற மாதிரி நிலைமை ஏற்படுத்துகிற மாதிரி யதார்த்தமாக கிராமப்புற பாணியிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. சண்டையில் கூட காற்றுல பறந்து அடிக்கிறது குத்துறது அதெல்லாம் இல்லாமல் ஒரு நிஜமான சண்டையாக நிஜமான சண்டையாகவே ஃபைட்டெல்லாம் கூட கம்போஸ் ஆகியிருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது அந்த அந்த மாதிரி படங்களில் நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு. சுவாதி அண்ட் சசிகுமார் அந்த காதல் மலரும் இடங்கள் ரொம்பவும் யதார்த்தம், ரொம்பவும் யதார்த்தம். ஒரு ஃபோர்ஸ்டாக இல்லாமல் ஐ லவ் யூன்னு சொல்லிக்காமல் அல்ல ஒன்றுமே சொல்லாமல் இயற்கையான ஒரு காதல் காட்சிகள் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப எல்லாமே மிகைப்படுத்தப்படாமல் எழுதப்பட்டிருக்கிறதுனால நம்மளோட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அதிகமாக இருக்குது. சினிமா காதலாக இல்லவே இல்லை. அது சாதாரண டயலாக் கூட ஒரு பெரிய கைத்தட்டல், ஒரு பெரிய வரவேற்பு வருது. அது எப்படின்னு புரியல. அது ஒரே ஒரு காரணம் இருக்குது, என்னத்தினாலன்னா கதை புனையப்பட்டிருக்கிற விதம் வந்து யதார்த்தமாக இருக்கிறதுனால, கதை புனையப்பட்டிருக்கிற விதம் யதார்த்தமாக இருக்கிறதுனால ஒரு சாதாரண டைலாக் சொல்லும்போது கூட இப்படி தான் ஒரு இடத்துல ஒரு டைலாக் சொல்கிறாரு, ஒரு கேரக்டர் சொல்லுது, இந்த சொந்தக்காரங்களை நம்பவே கூடாதுப்பா, அவங்க கெடுத்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது தியேட்டரே அதிருது. இது பெரிய டைலாக் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஆர்டினரி டைலாக். ஆனால் எல்லாரும் அந்த அது அதில் வந்து அந்த சம்பவத்தை அந்த பார்க்கும்போது தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறார்கள். அவங்க எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே உறவுக்காரங்க செஞ்ச துரோகங்கள், சண்டைகள் இதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதுங்கிறதுனால தான் அது பழியின்னு ஒரு சிரிப்பு அங்கே வருது. படத்தில் அங்கங்கே நல்ல தமிழ் வாசகங்கள் பயன்படுத்தியிருப்பது ரொம்ப பொருத்தமாக இருக்குது. தமிழ் வாசகங்கள், ஒரு ஆட்டோ ஒன்று போச்சுன்னா அதுக்கு பின்னால் ஒரு நல்ல தமிழ் வாக்கியத்தை எழுதியிருக்காரு. அந்த மாதிரி பல இடங்களில் இருக்கிறதையும் நான் கவனித்தேன். அப்படி யூஸ் பண்ணுறது இருக்க, அப்படி யூஸ் பண்ணுறது வந்து கதைக்கு முக்கியமாக இல்லையாங்கிறது இல்லாமல் அது ஒரு டைரக்டராக அவருக்கு அது முக்கியமாக தோணுது அப்படிங்கிற விதத்தில் அது நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். படத்தில் வந்து ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரீரெக்கார்டிங் அதுவும் சில பெரிய ஒரு துக்ககரமான ஒரு சம்பவங்கள் வரும்போது வாய்ஸை வந்து ஹை பிச்சு வாய்ஸில் ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப தண்டரிங்காக இருக்குது. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த விதத்தில் மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.